ஹலோ, இன்றைக்கி நம்ம குயின்ஸ் கார்னர் சேனல் பார்க்க வந்தவங்க எல்லாத்துக்குமே ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். வாங்க, ரம்ஜானுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ப்ரெட் வச்சு செய்கிற ஒரு ப்ரெட் மலாய் அப்படின்லாம் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இதை அடுப்பில் காய வச்சிடலாம். அடுத்ததாக 1 லிட்டர் பாலுக்கு இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளார் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நட்ஸ், உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும், பாதாம், முந்திரி, பிஸ்தா, எந்த நட்ஸ் இருந்தாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு பால் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தண்ணி போல் கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா பால் பவுடர், அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளார் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதி வந்தோடனே எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அடிக்கடி இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சி வந்த பிறகு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா லிக்விடாக கலந்து வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கவலையே வேணாம், பால் பவுடர் அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளார் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நட்ஸையும் இந்த டைம்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். நட்ஸ் கொஞ்சம் இது கூட சேர்ந்து நல்லா பாயில் ஆகி வெந்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரப்டி மாதிரி தான் தயார் பண்ண போகிறோம். இதை வந்து வெறுமனையும் நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா பிரெட் கூடையும் நம்ம சாப்பிட்லாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பிரெட் கூட ரம்ஜான் டைமில் அவங்க எடுத்துக்கக்கூடிய ஸ்வீட் வகைகளில் ஒன்று தான் நம்ம செய்ய போகிறோம். அதான் பிரெட் மலாய் அப்படிங்கிறது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க ஓரங்களில் வர ஆடைகள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கொஞ்சமாக ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ஏன் தனியாக எடுத்து வச்சுருக்கோன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இனி மீதம் இருக்க பாலை நம்ம காய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் அடிக்கடி மாற்றி வச்சு இது போல் கலந்து கொடுங்க. நமக்கு இது ஒரு ரப்டி கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும், அதாவது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்து கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், நமக்கு கொதி வரும்போதே பால் கொஞ்சம் திக்னஸாக இருக்குதுன்னு நமக்கே தெரியும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கரெக்டாக இருக்கும். நமக்கு 1 லிட்டர் பால் ஊற்றணும். இப்போ வந்து 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, பரவாயில்ல. இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அடுத்ததாக பிரெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை பிரெட் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் விருப்பம், எந்த பிரெட் இருக்கோ எடுத்துக்கோங்க. பிரெட்டில் இருக்க ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். சைடு கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. ஓரங்களை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதாவது முக்கோண ஷேப்பில் நான் பிரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். நடுவில் ஒரே ஒரு கோடு போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இது போல் 2 எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, நான் கூட பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து ஒரு பிரெட்டுக்கு மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இன்னொரு பிரெட்டை அதுக்கு மேலே வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. நடுவில் இதை ஊற்றி இன்னொரு பிரெட்டு மேலே வைக்கும்போது நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது அடுப்பில் வச்சுருந்த ரப்டியை இதில் ஊற்றிக்கலாம். மேலாமல் எல்லா பிரெட்லேயும் அப்படியே ஊற்றுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ரம்ஜானுக்கு செம்ம சூப்பரான ஒரு பிரெட் மலாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம குயின்ஸ் கார்னர் சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.